நண்பர்களே வாகன ஓட்டிகள் வந்து பெரிதும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை தான் விலை பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறை தாண்டி போயிட்டுருக்கக்கூடிய விரைவில் வந்து நூற தொற்றும் போல இந்தியாவில் பல மாநிலங்களில் இது வந்து வாகன ஓட்டிகளுக்கு பெரிய ஒரு சிக்கலாகவே இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைச்சிருக்காங்க நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு சந்தித்த உடனே இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வந்திருக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைச்சிருக்காங்க பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தனியாக வரி கட்டுறோம் மாநில அரசாங்கம் தனியாக வரி கட்டுறோம் அதில் வந்து மத்திய அரசாங்கத்தை கட்டக்கூடிய வரியில் வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைச்சிருக்காங்க எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து விலை குறைப்பு நாங்கள் செய்கிறோம் தெரிவிச்சிருக்காங்க எண்ணெய் நிறுவனங்கள் விலையை குறைக்கிறது மத்திய அரசாங்கம் சொன்ன தான் அப்படின்னு அருண்ஜேட்லி வந்து தெரிவிச்சிருக்காரு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையில் இந்தியா முழுக்க ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து விலை வந்து குறையுது இது வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட விலை வந்து எழுபதுக்கு குறைவாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விலையை ஏற்றிட்டு அதில் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இல்லை அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இன்னும் ரெண்டு விஷயத்தை அருண்ஜேட்லி வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து விலையை குறைச்ச காரணத்தினால மத்திய அரசாங்கத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட அருண்ஜேட்லி வந்து ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு மத்திய அரசு எப்படி வரியை வந்து குறைச்சமோ அதே மாதிரி மாநில அரசாங்கமும் குறைக்கணும் அப்படின்னு அருண்ஜேட்லி வந்து கோரிக்கையை வச்சிருக்காரு அவர் கோரிக்கையை எந்தெந்த மாநிலங்கள் நிறைவேற்ற போகிறாங்க ஏற்றுக்க போகிறாங்கிறதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மத்திய அரசு ஒரு குறைச்சிருக்காங்க அதே மாதிரி மாநில அரசும் குறைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் டீசல் விலை வந்து குறையும் அது வந்து வாகன ஓட்டிகளுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை பற்றின உங்களோடது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி